அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பேரன்புக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நம்மில் யார் சிறந்தவர்கள் இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? நான் தான் சிறந்தவன், என்ன மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது, இவர் தான் சிறந்தவர், இவரை போற யாரும் இந்த விஷயத்தில் முந்திக்க முடியாது, இவர் தான் சிறந்தவர், அவர் தான் சிறந்தவர், நான் தான் சிறந்தவர் இன்னைக்கு பேசுகிறாங்களா இல்லையா? ஆனால் அல்லாஹுடைய தூதர் இவர் தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். யார் தன் மனைவியிடத்தில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் நம்மில் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்போ மனைவிமார்களுடைய விஷயத்தில் சரியாக இருக்கணும் ஒரு கணவன். அவர்களுக்குண்டான கண்ணியத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும், அவர்களுக்குண்டான மரியாதை கொடுக்கணும். இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையே எவ்வளோ மோசமான ஒரு காலம். இன்றைக்கி மனைவிமார்களுடைய நிலைமை ரொம்ப மோசம். தண்ணியை குடிச்சிட்டு வந்து, மதுபானங்களை அருந்திட்டு வந்து, இன்றைக்கி வீட்டில் போட்டு ஒரு மனைவியை அடிக்கிற சத்தம் ரோடு வர கேட்குது. அசிங்க அசிங்கமாக தன்னுடைய மனைவியை திட்டுறான். ரோட்டில் போட்டு இழுத்து போட்டு அடிக்கக்கூடிய எத்தனை சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியுது. தன்னுடைய மனைவின்னு கூட பார்க்காம சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் அசிங்க அசிங்கமாக கேவலமாக தன்னுடைய மனைவியை திட்டி, அவளை மானபங்கப்படுத்தி, அவனோட தொடர்பில் இருக்கா, இவனோட தொடர்பில் இருக்கா, அவதூறுகளை அள்ளி பரப்பி தன் மனைவியினுடைய கண்ணீருக்கு எத்தனை கணவர்கள் ஆளாயிருக்காங்க. உழைக்க போகாமல் வீட்டில் சும்மாவே உட்காந்துக்கிட்டு மனைவியை வேலைக்கு அனுப்பிட்டு மனைவியினுடைய சம்பாத்தியத்தில் சாப்பிடக்கூடிய எத்தனை கணவன்மார்களை பார்க்க முடியுது. கேவலம், அந்தளவுக்கு மோசமான ஒரு நிலைமை இன்றைக்கு அதிகமாக நாம் பார்க்க முடியுது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனைவிமார்களிடத்தில் நாம் சிறந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் நாம் சிறந்தவர்களாக இருக்க முடியும். மனைவிட்ட சரியாக இல்லை, மனைவியினுடைய விஷயத்தில் பொடுபோக்குத்தன்மையாக இருந்தோம், அவளுக்குண்டான மரியாதையை கொடுக்கலை, அவளிடத்தில் நம்ம சரியாக நடந்துக்கலைன்னா இந்த சமூகம் நம்ம கேவலமாக தான் பார்க்கும். கபர், நீலாம் வந்து பேசலாமா? உன்னுடைய மனைவியை உன்னால் சரியாக வச்சுக்க தெரியல, நீலாம் வந்து பேசலாமா சபையில்? நாலு பேர் கேட்க தான் செய்வாங்க. அப்போது நம்மில் சிறந்தவர்கள் யாரென்றால் நம்முடைய மனைவிமார்களிடத்தில், நம்முடைய துணைவிமார்களிடத்தில் சிறந்தவர்கள்தான் நம்மில் சிறந்தவர்கள் என்றார்கள் காருண்ய மாதா சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் நம் மனைவிமார்கள் விஷயத்தில் மிக பேணிக்கையாக சரியாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள், அவர்களுக்குண்டான உடைகளை கொடுங்க, அவர்களுக்குண்டான ஆசைகளை நிறைவேற்றி கொடுங்க என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. அப்புறம் மிக கவனமாக இருக்கணும் அவங்களுடைய விஷயத்தில். அவங்க கண்ணீருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்கிட்ட நம்ம பதில் சொல்லணும். அதை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு கணவன்மார்களும் யோசித்து பாருங்கள். தன்னுடைய மனைவிட்ட பாசமாக பழகுங்க, அவங்களுக்கு என்ன விருப்பம்னு கேளுங்க. சண்டை வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும். விட்டு கொடுத்து போங்க, சிரித்து பேசிடுங்க. சின்ன சண்டைகள் வந்தாலும் அடுத்து சிரித்து பேசிடுங்க. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதனால் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இடத்திலும் தன் மனைவியை மட்டும் எந்த ஒரு நேரத்திலும் அவமானப்படுத்திடாதீங்க. அவங்கள பொது சபையில் வச்சு நீங்கள் கொஞ்சம் இழுத்து பேசுகிறாதீங்க. ஏன்னா உங்களை பேசினா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் அவங்களுக்கும். அதனால் கவனமாக இருங்க. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.